वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्य हरिओं में सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिका कृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया चुषारश्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितं विगाहे तीर्थपगुणां शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयां भोधि परीवाह परम्पराम् भगवानुडैय दयै தயா குணங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தயா சத்தகத்துல சுவாமி தேசிகன் தயையை வர்ணிக்கும் பொழுது போன வாரம் நம்ம பார்த்தோம் சரஸ்வதி நதியாகவும் கங்கா நதியாகவுமே சேர்த்து இப்படி வர்ணிச்சார். ஏன்னா அது நமக்கு அந்த உதாரணம் புரியணும் அப்படின்றதுக்காக. எப்படி சரஸ்வதி நதி சில இடத்துல அந்தர்வாகினியாக இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பாத்தாள லோகத்துல இருந்து வராளோ சில இடத்துல நம்ம சரஸ்வதி நதியை நம்ம வந்து பார்க்கலாம் நேரடியாக. அதே மாதிரி தயை அப்படின்றது சில இடத்துல பகவானுடைய தயை நமக்கு புரியறது இல்லை, ஆனா பகவானுடைய தயை இல்லையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு அது புரியறது இல்லை அப்படின்றத சுவாமி தேசிகன் அங்க எடுத்து சொல்றேன். அதே போல கங்கா நதி போலே சமிருத்தமாக இருந்து தாபங்களை போக்கும் இது மட்டும் இல்லாம பாவங்களையும் போக்குறாக அப்படி கங்கா நதியோட எப்படி கங்கா நதிக்கு ரெண்டு கரையாக புண்ணிய பாவத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்கும் ஒரு கங்கா நதி எப்படி அந்த ரெண்டு கரையும் உடைச்சிட்டு வருமோ அந்த மாதிரி புண்ணியம் பாவம் அப்படின்ற தயாதேவி உடைச்சின்னு நமக்கு மோட்சத்தை தரா அப்படின்ற உதாரணங்கள் எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு தயை எப்பேற்பட்ட தயை அப்படின்னா பகவானோட தயையும் சாதாரணப்பட்ட இந்த லோகத்துல இருக்கிற ஒரு தயையும் இந்த ரெண்டு தயையும் நம்ம வந்து பார்க்கலாமா கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் சொல்றேன். எப்பேற்பட்ட தயையா இருந்தாலும் நம்ம பண்ற தயை அப்ப நமக்கு ஒரு சார் தயை பண்றா அப்படின்ற இந்த லோகத்துல ஒரு ராஜா கிட்ட போறோம் அவர் நம்மளுக்கு உதவி பண்றா அப்படின்னா அது ஒரு தயினால்தான். ஆனா அந்த தயையும் திரிவேங்கிர முடியானுடைய தயையும் ஒன்னா அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு. ஏன்னா மத்தவா பண்ற தயையில பிரம்மா பரியந்தம் தேவர்கள்லாம் நமக்கு பண்ற தயையிலையும் நாலு விதமான தோஷங்கள் இருக்கலாம், ஆனா பகவான் திரிவேங்கடமுடையான் பண்ற தயையில எந்த தோஷமும் கிடையாது அப்படின்றத இங்க சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றேன். 56வது ஸ்லோகம். ஜெகதி மிதம் பச்சா த்வதிதராது தயே தரளா பலநியமோச்கிதா பவதி சந்தபனாய புனஹ த்வமிஹ நிரங்குஷ பிரசகநாதி விபூதிமதி பிதரசி தேஹினம் நிரபதிம் ரிஷசைலமிதிம் அப்படின்னு. இந்த ஜகத்துல இருக்கிறவா அப்படின்னா பகவானை விட்டுட்டு இந்த பிரம்மாவிலிருந்து பரியந்தம் நமக்கு உதவியா இருக்கிறவா பார்த்தா அவள் இந்த நாலு தோஷங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா தயை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஒருத்தர் கிட்ட வந்து கேட்கறோம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னா அவ என்ன பண்ணுவா, யோசிச்சு இவனுக்கு உதவி பண்ணலாமா இவனுக்கு உதவி பண்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்லாம் பார்த்துதானே அந்த தயை பண்ணுவா இல்லைன்னு இல்ல. ஆனா பகவான் வந்து நான் திருப்பி இவன் நமக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் கட்டாட்சம் பண்றது கிடையவே கிடையாது. அது நமக்கு அந்த சந்தோஷத்தோட எல்லாரும் நம் குழந்தைகள் அப்படின்றது தான் அனுகிரகம் பண்றது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஜெகதி மிதம் பச்சா சில பேரால பண்ண முடியாது. இப்போ பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது. ஒருத்தர் கிட்ட போய் எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் தரும் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னா அவளால எப்படி தர முடியும், அவ கிட்ட அந்த அந்த துட்டு இருக்கணும் இல்லைன்னா தர முடியாது இல்லையா. அப்ப அவளுக்கு நிஜமாவே மனசு இருந்தா கூட அவளுக்கு அந்த சக்தி கிடையாது. அந்த மாதிரி சில இது இருக்கு. அதனால நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்டவா கிட்ட நம்ம போய் உதவி கேட்கணும் அப்படின்னு. இப்போ மேக்ஸ் டீச்சர் கிட்ட போய் நம்ம சயின்ஸ் பத்தி கேட்டு எனக்கு புரிய வைங்கோ அப்படின்னு சொன்னா அவ சொல்லுவா, ஆனா அதை கம்ப்ளீட்டா சொல்லுவாளான்றது கஷ்டம். அந்த மாதிரி அவாவாளுக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும், அதுதான் மிதம் பச்சா. சில பேர் கஞ்சமா இருப்பா, ஐயோ இவனுக்கு இவ்வளவு பண்ணலாமா, 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா இல்ல இல்ல இப்ப என்னால அவ்வளவுலாம் தர முடியாது ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சில பேர் பாடி கஞ்சத்தனத்தோட விட்டுருவா. அது அவளுடைய தோஷம்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த அந்த அவளுக்கே அந்த கொடுக்கறதான சக்தி கிடையாது. துவதி தரா து தயே தரலா தரலா அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவான்னா எல்லா சமயமே எடுத்து கொடுத்துட மாட்டான், கோபத்துல இருப்பா. நம்ம போறோம் வாத்துக்கு போறோம், கோபத்துல இருக்கும்போது நான் போய் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த உதவி பண்ணுவோன்னா ஆமா ஆமா அதெல்லாம் பண்ண முடியாது போ அப்படின்றான்.
இல்ல அவளுக்கே துக்கமா இருக்கு, நானே கஷ்டத்துல இருக்கேன், இந்த சமயமா வந்து இப்பதான் நீ கேட்கணுமா, வேற வேலை வேலை இல்லையா அப்படின்னு அனுப்பிச்சிடுறா. கோபம் அவளுக்கு அந்த சக்தி இருக்கு, கொடுக்கறதுக்கா முடியும், ஆனாலும் அந்த சமயம் அதுக்கு நான் அவ பண்ணலன்னு கிடையாது. அதே நம்ம வேற நேர சமயத்துல போய் கேட்டோம்னா அந்த சமயத்துல கொடுப்பாளோ என்னவோ, இல்ல நம்மளே சில வாட்டி அவ கிட்ட தோஷம் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு சமயத்துல அவள் திட்டிருப்போம், என்ன வந்து திட்டினாண்டா இவன் இன்னைக்கு வந்து பாரு என்கிட்ட வந்து திருப்பி கேட்கறான் பாரு அப்படின்ற எண்ணங்கள் அவள் கொடுக்க மனசு இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ண ஏதோ ஒரு இதை குத்தி காமிச்சு நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவான். அப்பேற்பட்டதே பல நியமோ ஜிகிதா அப்படின்னு சில பேருக்கு சக்தியே இருந்தா கூட மனசே கிடையாது, என்கிட்ட அவளை கொடுக்குற மனசு இருக்கு, இன்னைக்கு நான் வந்து இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை நான் வந்து அவனை எப்படியாவது மீண்டுடலாம், ஆனாலும் மனசு கிடையாது இவனுக்கு நான் எதுக்கு பண்ணணும், இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனுக்கு நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருந்தான். பவதி சந்தபனாய புனகா, சில பேரால எவ்வளவு பண்ண முடிஞ்சாலும் அவளுக்கு சக்தியே இருந்தாலும் அது சம்சாரிக்க பலனா தான் இருக்கும். சந்தபனாய அப்படின்னா இந்த இதுதான், நம்மள ஒருத்தன் என்னதான் கடன் கொடுத்தாலும் இப்ப நம்மளுக்கு வீடு கொடுக்குறான்னு சொல்லுவாங்க, அந்த வீடு எத்தனை நாள் தான் நம்மளுக்கு அது சாம்சாரிக்கமா இந்த ஜென்மா வரைக்கும் தான் அதை நம்மளால அனுபவிக்க முடியுமே தவிர, பிரம்மாதி தேவர்கள் பரியந்தம் யாரு கொடுத்தாலும் அது நம்ம வந்து எப்பயுமே நித்தியமா எப்பயும் அழியாது அனுபவிக்க முடியும் நினைக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து சரி நம்ம கேட்கறோம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஸ்வீட் பண்ணி தராங்கன்னா அந்த ஸ்வீட் சாப்பிடுற வரைக்கும் தான் நமக்கு அந்த சந்தோஷம். அப்ப தேவர்களுக்கெல்லாம் நம்ம ஹோமம் பண்றோம்னா சில சில பேர் சில சில தேவத்தையால சிலர்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. சூரியன் கிட்ட ஆரோக்கியத்தை கேட்கலாம், அக்னி பகவான் கிட்ட ஐஸ்வர்யத்தை கேட்கலாம், ஆனா அதை நம்ம மாத்தி கேட்டோம்னா அதுக்கு அவளால கொடுக்க முடியாது, அந்தந்த மந்திரம் சொல்லி அவளால இதுதான் கொடுக்க முடியும்னு அவளுக்கு சில சக்தி இருக்கு, அதுபடிதான் அவ அனுகிரகம் பண்ணுவா. அதுக்கும் மீறி அவ பண்ற அனுகிரகம்னு பார்த்தா இந்த 4வது என்னன்னா அது சம்சாரிக்க பலனா தான் இருக்கும். பிரம்மாவே இருந்து ஹிரண்யகசிபுக்கு எத்தனை வரம் கொடுத்தாரு, ஆனா கடைசியில என்ன ஆச்சு, அவனால என்ன அதை வச்சு எப்பயுமே சிறகாலம் இருந்துதான் என்ன, பகவான் கிட்ட அவன் மதம் பட்டம் பட்டான். அந்த மாதிரி இந்த யாரு கொடுத்தாலும் அது நமக்கு நித்தியமா இருக்கவே இருக்காது, ஒன்னே ஒன்னு ஆச்சாரியின் அனுகிரகம் தவிர, ஏன்னா அது மோக்ஷ பரியந்தம் இல்லைன்னா பகவானுடைய தயை. அப்படி இந்த 4 தோஷங்கள் ஒண்ணு முதல்ந்து வந்து என்ன சொல்றது, நம்மளால கொடுக்க முடியாது அவன் கிட்ட போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை, ரெண்டாவதுவன் அந்த சமயத்துல கோபமா இருக்கானோ இல்ல அவனுக்கே ஒரு கஷ்டம் வருது இந்த சமயத்துல வந்து நீ கேட்கறியா அப்படின்னு சில பேர் மனசுல வச்சுட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லுவா, 3வது கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இருந்தாலும் அவனால கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த தயையே கிடையாது, 4வது கொடுத்தாலும் அவர் என்னதான் கொடுத்தாலும் நமக்கு அது நித்தியமாக இருக்காது, இது சம்சாரிக்க பலன்தான், அது கொஞ்ச நாள் தான் நம்மளால அனுபவிக்க முடியும், எப்பயுமே அது எப்பயும் நித்தியம் அனுபவிக்க முடியாது. அப்படி இந்த நம்ம பண்ற இந்த பூமி பூமண்டலம் இல்ல இந்த பிரகிருத்தில இல்ல பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பண்ற அனுகிரகம் ஆச்சாரியரை தவிர பண்ற பகவான் ஆச்சாரியரை தவிர பண்ற அனுகிரகம்ன்றது பார்த்தா இதுல இந்த தோஷங்கள் இருக்கு. ஆனா தயையே ரிஷசைல பகவான் திருவேங்கடமுடையான் பண்ற அனுகிரகம் அப்படின்றது துவமிக நிரங்குச பிரசகனாதி விபூதி மதி துவமிக அப்படின்னா எந்த இடத்துலயா இருந்தாலும் நம்ம போய் பகவானை சேவிச்சுட்டு வந்தா கூட நம்ம இருக்கிற இடத்துலயே எப்பயுமே நம்ம பகவான் திருவடியிலேயே இருக்குமான்னு ஒரு வாட்டி நம்ம சேவிச்சுட்டு வந்தாலும் அவனை இங்கிருந்தே திருவேங்கடமுடியான மனசார நினைச்சாலும் கோவிந்தா அப்படின்னு சொன்னாலும் அப்ப வந்து திரௌபதி என்ன பகவான் கிட்ட போய் வேண்டிண்டா, அந்த சபையிலேயே வந்து கோவிந்தா அப்படின்னு சொன்னோம்னா பகவான் இருக்கிற இடத்துல இருந்தே எப்படி ரட்சிச்சாரோ நம்ம இருக்கிற இடத்துக்கு பகவான் அந்த தயை பண்ணுவான். நிரங்குசகா தடை இல்லாமல் ஒரு தடை கூட இல்லாம நம்ம கேட்ட வரணும் கொடுப்பேர். பிரசகனாதி விபூதிமதி அப்பேற்பட்ட சக்தி உள்ளவன் பகவான், அதனால அவருடைய தேயும் இந்த பூமண்டலத்துல பண்ற அந்த தேயும் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால சொல்லிட முடியாது. அப்படி சொல்லும் பொழுது விதரசி தேகினாம் இந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே அந்த மகா விசுவாசம், விதரசி யார் ஒருத்தர் பகவான் மேல மகா விசுவாசம் இருந்து பகவான் அனுகிரகத்தை பெறாளோ அவளுக்கு நிரவதிம் ரிஷசைலநிதிம் அந்த தயாதேவி என்ன கொடுக்கிறான்னா திருவேங்கடமுடையான் அப்படின்ற ரிஷசைலத்துல இருக்கிற நிதி நிரவதிம் எப்பயுமே அந்த நிதியை நம்ம கையில கொடுத்துடுறோம். அதான் முன்னாடியே சுவாமி தேசிகம் சொல்லிருக்கே அகிஞ்சன நிதிம் சூதிம், அகிஞ்சனான எனக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நிதிம் சூதிம் அபவர்க்கு வர்க்கையோ மோட்சத்தையும் இல்ல நம்ம கேட்கிற அத்தனை இந்த திருவர்க்கத்துல இருக்கிற தர்மார்த்த காமங்களையும் கொடுக்கக்கூடிய நிதி
திருமலையில பகவான் திருவேங்கடமுடையான் இருக்கார் அப்படின்னு, அந்த திருவேங்கடமுடையானான் உள்ள அப்பேற்பட்ட பகவானையே அந்த தயாதேவி நம்ம கையில கொடுத்துடுறாளாம். அந்த நிதியை வச்சு நம்ம எப்படி வேணாம், ஏன்னா அந்த தயை பகவான் அந்த திருவேங்கடமுடையான நிதி வந்து இவ்வளவுதான், அவருக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. மோட்ச பரியந்தம் கொடுக்கக்கூடியது பகவான் மட்டும்தான். ஏதோ இவனுக்கு கொடுத்தா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு மனசுல வச்சுட்டு கிடையாது, எப்பயுமே அனுகிரகம் பண்றவர். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு அந்த அவர் பண்ற ஒவ்வொரு அனுகிரகமும் இது இந்த காலம்தான் இல்லை, மோட்ச பரியந்தம், அதுக்கப்புறமும் நித்தியமும் நித்திய நித்தியசூரிகள் முத்தாத்மா போல நம்ம பகவத் கைங்கரியத்துல அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட தயை பகவானுடைய தயை தான் அப்படின்றத சுவாமி தேசிகன் இங்க சொல்ற தயவே பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது சாந்திபனி மகரிஷி கிட்ட கிருஷ்ணர் இருந்து குச்சேலனும் கிருஷ்ணனும் இருந்து அவர்கிட்டயே படிச்சா, படிச்ச உடனே குரு தட்சிணன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா, குரு தட்சிணை கொடுக்கும்போது சாந்திபனி மகரிஷி கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்தது மனசுல. என்ன அப்படின்னா, அவருடைய புத்திர குமார அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து மரணிச்சுட்டார். அப்ப வந்து கிருஷ்ணர்கிட்ட அவர் வந்து அந்த குழந்தை இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது குரு தட்சிணை குருவுக்காக திருப்பி நம்ம என்ன ஒரு ஆச்சாரியருக்கு திருப்பி நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணாலும் அது போறாது. அப்பேற்பட்ட வித்தியை நமக்கு கொடுத்ததுனால அவருக்கு இதை பண்ணியே ஆகணும், அவர் கஷ்டத்தை போகணும் அப்படின்னு யமலோகத்துக்கே கிருஷ்ணர் போய் அங்கேயே அவர் சங்கநாதகம் பண்றதாம். யமனே பயந்து வந்து இது நியாயமா, யமன்றவர் தர்மராஜான்னே பேர் அவருக்கு, தர்மம் தெரிஞ்சவர், அவர் யாரையும் தெரியாம கூட எடுத்துன்னு போக மாட்டார். அத்தனையும் நம்மளுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் எழுதி வச்சு அவர் எடுத்துட்டு போகக்கூடியவர். யமலோகத்துல ஒருத்தனை எடுத்துன்னு வந்தாங்கன்னா அது அவருடைய அந்த பூர்வ ஜென்ம வாசமோ அந்த பண்ண பாவத்தினால தானே, அது நான் நியாயப்படிதானே எடுத்துன்னு வந்தேன், இப்ப நீர் திருப்பி கேட்கிறாரே இது உமக்கு நியாயமா அப்படின்னு அவர் கிருஷ்ணரை கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்றாராம், இது என்னுடைய ஆக்ஞி. ஏன்னா யம தர்மராஜரையே படைத்தது யார் அப்படின்னா சாட்சாத் பகவான். அப்பேற்பட்ட குழந்தை யார், 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 12 வருஷம் முன்னாடி அவன் எப்படி போயிருந்தானோ மரணிச்சானோ அதே மாதிரி அதே குழந்தை அதே பருவத்தோடே அப்படியே கூட்டிட்டு வந்து திருப்பியும் அந்த ரிஷிக்கு கொடுத்தேன் அப்படின்றது. அப்படி பகவானுடைய தயை அப்படின்றது, நம்ம பகவான் ஸ்மரிச்சா போதும், பகவான் பிரபத்தி பண்ணா சரணாகதின்னு பண்ணா முடியாததுன்னே இல்லை. ஏன்னா இப்ப போனவனை கூட திருப்பி கொண்டு வந்துடலாம், 12 வருஷம் முன்னாடி போனவன அதே போல கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்றது வந்து எப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய பக்தி, அந்த குருவுடைய பக்தியை அங்க வந்து காட்டுறது. அப்படி பகவான் அந்த பகவான் அவரால் முடியாததுன்னே கிடையாது. ஆனா என்னன்னா நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம், இதுதான் சந்தோஷம்னு. ஆனா இது எல்லாமே தாற்காலிகம் தான், நிரந்தரமான சந்தோஷம் அப்படின்றது வைகுண்டத்துல கைத்தறியம் பண்ணதுதான். அதையே கொடுக்கக்கூடியவன் பகவான், நம்ம அதையே தான் எப்பயுமே நம்ம அனுகிரகமாக கேட்கணும் அப்படின்னு. இகத்திலையும் பலத்திலையும் பகவத் கைங்கரியம், பகவானோட கைங்கரியம் அதுவே இருந்தா போதும் அப்படின்னா நம்ம வந்து பகவானோட தயை கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். குச்சேலன் அதே போல, அதுக்கப்புறம் குச்சேலனுக்கு எப்படி கட்டாட்சம் பண்ணு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இன்னொரு ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சொல்ல போறேன். சபரி அவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட அனுகிரகம் பகவான் பண்ணேன் அப்படின்னு அந்த அனுகிரகம் இதெல்லாம் இன்னொரு வர ஸ்லோகத்துல நமக்கு வரும். அதுக்கடுத்துன்னு சொல்றேன், பகவானுடைய தயைக்கு சந்தேகம் பண்ணலாமா, நமக்கு ஒரு சந்தேகம். ஒரு சில பேர்கிட்ட போனா இவா கொடுப்பாளா, அப்பா கிட்டே போனா கூட நம்ம வந்து ஏதோ ஒண்ணு கேட்கறோம், அப்பா பண்ணுவாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. மனைவி அந்த பர்த்தா கிட்ட சந்தேகம் வருது, அம்மா கிட்டே போனாலும் நம்ம கேட்கலாம், கேட்டு பார்த்து கொடுத்தா நமக்கு சந்தோஷம் அப்படின்னு, அந்த மாதிரி சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. சந்தேகத்தோட போனா அந்த சந்தேகம் தேவையா முதல்ல அப்படின்னு. சில பேர் பகவான் பகவான உணர்ந்து திருவேங்கடமுடியான் பத்தி திருவேங்கடமுடியானுடைய பெருமை தெரிஞ்சு அங்க போய் பெருமாளை சேவிச்சு அவ சில வரனை கேட்கறா பகவான் கொடுக்குறாரு. சில பேர் என்னன்னா அவளுக்கு பகவானுடைய பெருமையெல்லாம் தெரியாது, பக்கத்துல ஆத்துல அவ போய் திருவேங்கடமலையிலே போய் அவ சொல்றான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்பா பகவானை சேவிச்சு அதுக்கப்புறத்துலேருந்து எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து நம்ப போறோம், அவளுடைய பார்த்து அவ என்ன நமக்கு சொன்னா அப்படின்னு அவளை கேட்டுண்டு நம்ம போறோம். அப்படி போனா கூட பகவான் நமக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு. அதனால பகவான் கொடுக்கிற அனுகிரகம் தயைக்கு நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்ற ஸ்லோகத்துல சகரண லௌகிக பிரபு பரிகிரக நிகிரகயோஹோ நியதி உபாதி சக்கர பரிவிருத்தி பரம்பரையா ரிஷப மகீதரே சகருணே விதரங்கயதாம் ஸ்ருதிமிதி சம்பதி ட்வயி கதம் பவிதா விஷய அப்படின்னு. ஸ்ருதிமிதி சம்பதி அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கா மாதிரியே பகவான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு பகவானுடைய தயை, பகவான் நமக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்றான் அப்படின்றத
நம்மளால் அளக்கவே முடியாது அப்படின்னு வேதமே சொல்லுது. அப்பேற்பட்ட நிதி அவர், அவர் எப்பேற்பட்டெல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படின்றது வேதத்தினாலேயே சொல்ல முடியாதப்போ அவர்கிட்ட நமக்கு பொய் கதம் கவிதா விஷயம், அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேரா அப்படின்ற ஒரு சந்தேகமா? அந்த சம்சயமே வேண்டாம் விஷயம்னா, இங்க சம்சயம் அப்பேற்பட்ட சம்சயமே வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த சுவாமி தேசிகர் எடுக்கும்போது யதா லோகா நியாயம் அப்படின்னு லோக ஜானம் வேதத்தை ஒரு பக்கம் கூடுங்கும், வேதம் வேதம் சொல்றது அதுதான் நமக்கு பிரமாணம், அது வந்து நிறைய பேருக்கு புரியல, அதை ஒரு பக்கம் வச்சுட்டு சாதாரண ஒரு லோக ஜானத்துல பார்ப்போம். லோக நியதி அப்படின்னு இருக்கு இல்லையா, லோகத்துல போய் ஒரு சாதாரண ஒரு பிரபு அப்படின்னா ஒரு ராஜா கிட்டேயோ நம்மளோட கொஞ்சம் நல்லா இருக்கவா கிட்ட நம்ம போய் எனக்கு வந்து உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சக்கர நலௌகிக்க கருணை, அவளுடைய கருணைக்கு லௌகீக பிரபு, இங்க வந்து சாக்காத் பகவான் சொல்லல, ஒரு ராஜா சாதாரணப்பட்டவன் கிட்ட போனா கூட அவன் என்ன பண்ணுவான், பரிகிரக நிகிரகயோகோ, நமக்கு அனுகிரகம் பண்ணுவான், நீ கேட்டதை கொடுப்பான் இல்ல நிகிரகம் பண்ணுவான், இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு, இது ரெண்டு தான். அப்போ நம்ம அதை மனசால நம்ம பார்ப்போம், எதுக்காக கொடுப்பான் எதுக்காக கொடுக்க மாட்டான் அப்படின்ற சில விஷயங்கள் எடுத்து பார்த்தா நமக்கே புரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சிருப்போம், ஒரு ஆத்து வாசல்ல போறோம், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து நம்மளை உள்ள விட மாட்டேங்கிறது, நமக்கு வந்து அவசரமா கொஞ்சம் உதவி வேணும் உள்ள போய் கேட்கணும், அந்த குழந்தை உள்ள விட மாட்டேன் அப்படின்றது பலாறு ஒரு அடி அடிச்சிடும். அதுக்கப்புறம் உள்ள போறோம், உள்ள போனோடனே எனக்கு இந்த உதவி வேணும்ன்றது, அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு, அவ கேட்டா யார் ஏன் இந்த குழந்தை அழுதுனா, இவர் தான் அடிச்சுட்டேர் அப்படிங்கிறார். இப்ப நம்ம யாருக்கு உதவி கேட்க போனோமோ அவாத்து குழந்தையே நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும், என் குழந்தையே நீ அடிச்சிருவியா, அப்ப நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் போ அப்படிங்கிறது. அவரு சுவாமி க்ஷமிச்சிரும், நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாமண்டியோ இல்லையோ நீ எங்கிட்ட வராது என்ன வெள்ள போ அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம நிகிரகம் நம்மளை வந்து வெறுக்கிறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தான், என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன தப்பு அவகிட்ட நம்ம பண்ணியிருக்கோம், அவளால முடியும் ஆனா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது லோகநீதியில பார்க்கும்பொழுது பகவான் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எத்தனையோ ஜென்மால நம்ம பண்ண பாவம் அதுதான் நமக்கு தடையா இருக்கு, பகவான் நமக்கு தயவு பண்ணும்பொழுது நமக்கு ஏன் நம்ம ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிச்சா அது உண்மையிலேயே யோசிச்சு பார்த்து நம்ம எவ்வளவோ மகா பாவங்கள் பண்ணிருக்கோம், அது சாதாரண நீதியிலையும் அது. அதே மாதிரி பண்றோம், பண்றதுக்கு பல காரணம் இருக்கு, இவன் நமக்கு உதவி பண்ணுவானோ, ஒரு ராஜானால மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்திலையோ ஏதோ ஒண்ணு அவர் வந்து பண்றாரு. அதனால நியதி உபாதி சக்கர பரிவிருத்தி பரம்பரையாம், இதே மாதிரிதான் நியதி கிரமமாக அப்படியே நம்மளுடைய கர்மானால உபாதினால நம்ம பண்ற புண்ணிய பாவத்தினால நம்ம சில இடத்துல நமக்கு கட்டாட்சமும், நம்ம இடத்துல சில இடத்துல நிகிரகமும் இருக்கு, அது வந்து பரிவிருத்தி பரம்பரையா, இது வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்றா இல்லையா, புனரபி ஜனனம் புனரபி மரணம், இது இப்படியே திருப்பி 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 நம்மளுடைய புண்ணியமும் பாவமும் நமக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுத்து அதுல எது அதிகமா பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமோ கஷ்டமோ நம்ம அனுபவிச்சுட்டேதான் இருக்கும். ஆனா இங்க வந்து பரிகிரக நிகிரக அப்படின்னு சொல்லும் பொழுது நிகிரகம் அப்படின்றது பகவான் கொடுக்கிற நிகிரகம் அது வேற, பகவான் நம்மளுக்கு தண்டிக்கிறான் அப்படின்னா அது பகவான் என்னன்னா நமக்கு பாடம் நடத்துறான், அந்த நிகிரகம் கூட அனுகிரகம் தான் அப்படின்றது இன்னும் வியாசகத்துல வரப்போகுது என்ன அப்படின்னா, அது ஒரு பாடம், ஆகா நம்ம இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு அம்மா குழந்தைய பலாறுன்னு ஒரு அடி போட்டு ஏன் சரியா படிக்கல அப்படின்னா ஐயோ அம்மா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா அப்படின்னா சொல்லுவா, அந்த குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது அடியே தவிர, இது சாதாரண லோக நியாயத்துல பண்ற நிகிரகம் போலே பகவான் பண்ற நிகிரகமும் அப்படி எடுத்துக்கூடாது, அந்த நிகிரகமும் தயையே அது அனுகிரகம் அப்படின்னு. அப்படி ரிஷப மகீதரே ச கருணே விதரங்கயதா மேல சொன்ன ரெண்டு வரி லோக ஞானம், இப்ப லோகத்துல இருக்கிற நியாயம், ரெண்டாவது எடுத்தா அப்பேற்பட்ட பகவான் இங்க எடுக்கிறேன், ரிஷபமகீதரேச அந்த ரிஷபாத்திரியில இருக்க ஈசன் சர்வேஸ்வரனான திரிவேங்கடமுடையான் கருணே விதரங்கயதாம், இப்ப அவருடைய கருணையை ஆலோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படின்னா ஏன் இத்தனை நாளா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணல ஏன் கஷ்டம் அப்படின்னா அது நம்மளுடைய பாவங்கள் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதான் சொல்றது ஸ்ருதி மிதி சம்பதி பொய் கதம் கவிதா விஷயா அப்படின்னு வேதத்துல சொன்னப்பட்ட மாதிரியே ஸ்ருதி மிதி சம்பதம், பேர்பட்ட சம்பத்துடையவன் பகவான், அந்த வேதமே அந்த சம்பத் எவ்வளவு பகவானுடைய சம்பத் எவ்வளவுன்னு அளக்க முடியலையா, அப்படி அனுகிரகம் பண்ணுவான் நமக்கு துவைகதம் பவிதா விஷயா, இதுல ஒரு சந்தேகமா, சந்தேகத்தோட பகவான் கிட்ட போவாளா, நான் போய் நீங்க வேண்டிக்க போறேன் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நடந்தா நல்லது அப்படின்னு போய் பெருமாளை சேவிக்க வேண்டிய அப்படிப்பட்ட சந்தேகமே நமக்கு தேவையே இல்லை, ஒரு சாதாரணவன் பண்றது கூட, ஆனா பகவானுடைய தெய் அதுக்கும் மேல, அவருடைய பரிகிரகமா இருந்தாலும் நிகிரகமா இருந்தாலும்
அது நமக்கு தயையே அப்படின்னு சொல்லி இதை சொல்றது. ராமாயணத்துல பார்த்தா சுக்ரீவன் உடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும், சுக்ரீவன் ரொம்ப கஷ்டம், வாலி கிட்ட வந்து மாட்டிட்டான், வாலி வந்து யுத்தத்துல மரணிச்சிட்டான்னு நினைச்சு தெரியாம அந்த குகையை மூடிட்டு வந்துட்டான். அப்போ வாலி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவன் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டுதான் சுக்ரீவன் இப்படி பண்ணிட்டானோ அப்படின்னு சுக்ரீவன் எங்க பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுக்ரீவன் பயந்து ஒரு இடத்துல போய், ஒரு ரிஷி இருக்கிற இடத்துல போய் அவன் ஒழிஞ்சிட்டான். ஏன்னா அந்த இடத்துல வாலி வந்தா அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, அந்த ரிஷி ஆசிரமத்துக்கு வந்தா அவனுடைய தலை வெடிச்சிடும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. அப்போ அந்த சுக்ரீவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, வெளியே போக முடியாது. ஏன்னா சாதாரண மனுஷனாலேயே வெளில போகாம நம்மளால இருக்கவே முடியாது, கரோனாலேயே நமக்கு தெரியும் அதுலயே தான் கூட்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரு வானரம்னா எப்படி இருக்கும், அவர் இங்க அங்க குதிச்சு சுயேட்சையா ஒரு மரத்து மேல ஒரு மரத்தை குதிச்சு ஒரு பழமெல்லாம் எடுத்தாதான் சந்தோஷம், ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அப்ப ஆனா பிராண பயம் அங்கேயே இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அப்ப ஹனுமார் வந்து அந்த இடத்துல ராமரையும் லக்ஷ்மணரையும் வனவாசத்துல சீத்தை ராவணன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க பார்த்து அவர் அங்க சிநேகத்தோட அந்த ராமலக்ஷ்மணர் வந்து நம்ம சுக்ரீவரை காப்பாத்துவா அப்படின்னு அந்த ஹனுமாருக்கு தெரியும் பகவான் அப்படின்னு அவர் ஆசிட்டு வரையார் அந்த இடத்துக்கு. ஆனா இந்த சுக்ரீவன் என்ன பண்ற, சந்தேகப்படுறோம். முதல்ல வந்து இவர் வாலி அனுப்பிச்ச ஆளா கூட இருக்கலாம் இல்லையா, நம்மளை வதம் பண்றதுக்காக அனுப்பிச்சிருப்பாரோ அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறோம். இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பகவான் சாட்சாத் பகவான், நமக்கு சந்தேகம் இருந்தா கூட அவர் வந்து அக்னி சாட்சி பண்றாரு, அங்கேயே நெருப்பை மூட்டி அந்த இடத்துல சத்தியம் பண்றேன், நான் வந்து வாலி அனுப்பிச்ச ஆள் இல்லை, நான் உனக்கு எப்பயுமே நல்லது பண்ணுவேன். அப்ப கூட அவனுக்கு அந்த சந்தேகம் போல, சரி இப்ப எனக்கு தெரிஞ்சு விடுத்து பகவான் இவர் வந்து ராமர் லக்ஷ்மணர் அயோத்தியில இருந்து வந்திருக்கா, இவ வந்து வாலி அனுப்பிச்சு வரல, நமக்கு இவ உதவி பண்ணுவான்னு சுக்ரீவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கேக்குறா, வாலி எப்பேற்பட்ட பலசாலி, அவர் உண்மையால ஜெயிக்க முடியுமா அப்படிங்க. ஆனா பகவான் அப்ப கூட என்னடா இது, நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட எனக்கு ஒரு அர்ஜென்டா இது வேணும் அப்படின்னு கேக்குறா, உண்மால அதை பண்ண முடியுமா, உண்மால முடியுமா அப்படின்னு கேட்டா ரெண்டு மூணு வாட்டி என்ன நம்மளே சந்தேகப்படுறா, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன கோபத்துல அனுப்பிச்சிருவோம். ஆனா சாட்சாத் பகவான் அவர் ராமனா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப கூட அந்த இடத்துல வாலியை நான் என்னால அடிக்க முடியும் அப்படின்னு அவர் பானத்தை எடுத்து போட்டு ஏழு மரத்தை ஒரே பானம் ஒரே அம்புனால அடிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பல சாகசங்களை காட்டு, அப்பதான் நம்ம வந்து சரி இவரால வாலி அடிக்க முடியும், சரி நான் யுத்தத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது. அப்படி பகவானுக்கே பரீட்சை வச்ச ஒரே ஆள் யாருன்னா இந்த சுக்ரீவன் தான். அவருடைய பலத்தை தெரியாம இவர் என்னால காப்பாற்ற முடியுமான்னு அவருடைய தயையே இவன் வந்து என்னன்னா சந்தேகப்பட்டான். ஆனா அப்ப கூட பகவான் என்னன்னா, அவர் கருணையா தான் இருந்தது, சரி இவன் சந்தேகப்படுறான், இவனுக்கு எதுக்கு நான் பண்ணணும், நீ போடா எங்கேயாவது போ, உன்னை யாரோ தான் காப்பாத்துவான், என்கிட்டயே வர அப்படின்னு சொல்லாம. ஆனா அவர் இவர் இவன் கொடுக்குற பரீட்சையெல்லாம் அவர் பாஸ் பண்ற, எதுக்குன்னா இவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக. அப்படிதான் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் அனுகிரகமே தான் பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல அப்பேற்பட்ட பகவான், வேதம் சொல்லப்பட்ட வேதத்தினாலே சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட சம்பத்துடையவன், அவர்கிட்ட அவருடைய கருணைக்கு நம்ம வந்து சந்தேகப்படணும் வேண்டிய அவசியமே கிடையாது. சம்சயம் தேசிகம் சொல்லும் பொழுது சம்சயமே இல்லைன்ட்டு. ஆனாலும் லோக்கல் நியத்தியில பார்த்தா கூட ஒரு ராஜா அப்படின்னு எடுக்கும்பொழுது பரிகிரகம் விக்கிரகம் பண்ணுவா இல்லையா, அப்படி பண்ணலைன்னாலும் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அவங்கிட்ட ஏதோ ஒரு கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே தான் தவிர, அப்படின்னு பார்த்தாலும் லோகநியத்தியா பார்த்தாலும் நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்குமே தவிர அப்படின்றத எடுத்து சொல்ற. இங்க வந்து அதுதான் இங்க பிரபத்தி அப்படின்றது பார்த்தாலும் லோகநியத்தி தான் ஒருத்தருவே, அதனால முடியாது நான் எனக்கு நீர் தான் உதவி பண்ணணும்னு ஒருத்தர் கிட்ட போய் சரணாகத்தின்னு பண்ணிட்டேன்னா அவ சரி போனா போகுது அப்படின்னு பண்ணுவா. ஆனா அவள் அவா பண்ற சில இது தோஷங்கள் உண்டு அப்படின்றது முன் ஸ்லோகத்துல சொல்லி, ஆனா பகவானுடைய கருணை அப்ப ஏற்பட்டது இல்லை, எப்பயுமே கருணை பண்ணி அது சாஸ்வதமாகவும் இருக்கும் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல சொல்லு. இதுக்கு அடுத்தது, ரிஷகிரி கிருஷ்ணமேஹ ஜனிதாம் ஜனிதா பஹராம் ததபிமதம் சுகிருஷ்ணம் உபஜீவ்ய நிவிருத்த த்ரிஷா பஹுஷ ஜலாசயேஷு பஹுமானம் அபோஹ்யதயே நஜஹதி சத்பதம் ஜகதி சாத்தகவத் கிருத்தினா அப்படின்னு அற்புதமான ஸ்லோகம். இங்க ரெண்டு அர்த்தத்தோட நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து சாத்தக பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி இருக்கு, அந்த காலத்துல இருந்தது, இப்போ வந்து அது கிடையாது. அந்த சாத்தக பக்ஷி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, எப்பேற்பட்ட தாகம் எடுத்தா கூட அது பூமியில வந்து தீர்த்தம் சாப்பிடலாம், பூமியில பூமி ஸ்பர்சப்பட்ட தீர்த்தத்தை சாப்பிடலாம். ஆகாசத்துல எப்ப மழை பெய்யறதோ அந்த ஆகாசத்தை பார்த்து வாய் திறந்து அந்த மழை தீர்த்தம் மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா அது பிராணமே போனா கூட பூமிக்கு வந்து தீர்த்தம் சாப்பிடாது. அப்படி வேற எந்த பக்ஷியா இருந்தாலும் எடுத்துக்கோமா, அப்படியா ஒரு காக்கா குருவி எது இருந்தாலும் அது வந்து எங்கெங்கெல்லாம் கிடக்கிறதோ சாக்கடையில கிடந்தா கூட அந்த தீர்த்தத்தை அது சாப்பிடும், ஏன்னா அது உயிர் வாழணும்.
ஆனா இது பிராணமே போற சமயம் கூட அது ஆகாசத்தை பார்த்து மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த தீர்த்தத்தை தான் அது சாப்பிடும். அப்படி பகவானுடைய அனுகிரகம் தெரிஞ்சவா வந்து சாதாரண இடத்துல போய் இந்த இடத்துல போய் அவளுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து இருப்பாளா? எதிர்பார்க்கவே மாட்டா. அதுவும் அது சாதக பட்சிக்காவது தெரியாது எப்ப மழை பெய்யும், ஆனா அது காத்துட்டு இருக்கும். நமக்கு பகவானுடைய அனுகிரகம் எப்பயுமே இருக்கும்னு தெரியறப்ப இன்னொருத்தரோட அனுகிரகத்துக்கு நம்ம எது காத்துட்டு இருப்போம் அப்படின்றது இங்க அற்புதமான ஸ்லோகம். இங்க வந்து அது சொல்லும் பொழுது நஜஹதி சத்பதம் ஜெகதி சாத்தகவத் கிருத்தினகான்னு ஒரு அர்த்தத்துல பார்த்தா சாத்தகவத் பட்சி ரிஷகிரி கிருஷ்ணமே ஹஜனிதாம் அப்படின்னு, கிருஷ்ண மேகம் அப்படின்னா கருப்பு மேகத்துல வர ஜனிதாம் ஜனிதா பஹராம் அப்படின்னு அந்த தீர்த்தத்துக்காக தன்னுடைய தாக சாந்திக்காக ஜனிதா பஹராம் தாக சாந்திக்காக தாக நிவர்த்திக்காக அது எதிர்பார்த்துட்டு இருக்கும். தொதபி மதின் அந்த நல்ல மழை அப்பேற்பட்ட மழை சுபிருஷ்டம் உபஜீவிய பெற்றுக்கொண்டு அதனுடைய தாகத்தை நிவர்த்தி தத்ரிஷா தாகத்தை போக்கிக் கொள்ளும். பகுஷ ஜலாசயேஷு எவ்வளவோ இருக்கு கீழே பூமியில வந்து சாக்கடைன்னு சொல்லவாடாமே எப்பேற்பட்ட மகா நதிகள் இருக்கு, புண்ணிய நதிகள் கங்கா யமுனா அப்பேற்பட்ட நதிகள் இருக்கு, ஸ்ரீவாரி புஷ்கரிணி இருக்கு, ஆனா அந்த நதிக்கெல்லாம் கூட அது வந்து தீர்த்தம் சாப்பிடாது. பகுஷ ஜலாசயேஷு பகுமான நம போக்கியதையே, அந்த பகுமானத்தை இங்க கீழே இருக்கிற எப்பேற்பட்ட எந்த ஜலாசயத்துக்கும் அந்த பட்சி வந்து அந்த சாத்தக பட்சி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது. இதையே பார்த்தா பாகவதா பகவானுடைய தயையை புரிஞ்சின்றவா அப்படின்றது சாத்தக அவாளா சாத்தக பட்சின்னு வச்சிருந்தா ரிஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் அந்த கிருஷ்ணமான மேகம், முதல்ல சொல்லும் பொழுது கருப்பு மேகம் அப்படின்னு சொன்னோம், அந்த கருப்பு கிருஷ்ணனே அந்த கிருஷ்ணனுடைய மேகம் கிருஷ்ணன்ற மேகம் அவனுடைய கருணைக்கு காத்துட்டு இருப்பார். எப்பேற்பட்ட கிருஷ்ணனா ரிஷகிரி, அந்த ரிஷகிரி திருமலையில இருக்கிற கிருஷ்ணனை தான் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் பருவு அப்படின்னு அந்த கண்ணனை தானே நமக்கு காமிச்சார். கண்ணனுடைய அந்த சரணாகிதி தத்துவத்தை காட்டிட்டு இருக்க மாதிரி தானே இங்க திருவேங்கல முடியானே கண்ணன் தான் அப்படிதான் சுவாமி தேசிகன் அங்கு அனுபவிக்கிறார். அந்த மாதிரி ரிஷகிரி கிருஷ்ணமே ஜனிதான் ஜனிதா பத்ராம் அப்படின்னு எடுத்தா அவளுக்கு இந்த ஜென்ம ஜென்மம் அந்த ஜென்மத்தினுடைய தாபங்கள் அந்த ஜென்மாவே திருப்பி நமக்கு பிறக்காதபடி பண்றேன் அப்படின்னா எப்படி நம்ம ஆதிசங்கர சொல்றோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்படியே திருப்பி திருப்பி ஜென்மா மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம்னு இந்த கர்ப்பத்துல இருந்து திருப்பி பறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு திருப்பி மரணிச்சு திருப்பியும் பறந்து இப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த முராரி கிருப்பையா பாரு பாகி முராரு அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சவாளுக்கு இந்த சம்சார கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு எப்படி சொல்றாரோ அதே மாதிரி இங்க அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சவாளுக்கு அந்த ஜென்ம ஜென்மாந்தரம் அப்படின்ற இந்த ஜென்மாவே இல்லாதபடி அந்த பாபத்தை போக்கடிக்கிறவர் அப்பேற்பட்டவா துவதபி மதம் சுபிருஷ்ட அப்படின்னு தயா கட்டாட்சம் அங்க மறு மழை அப்படின்னு சாத்தக பட்சிக்கு மழை போல இங்க வந்து அதுக்கு இன்னொரு அர்த்தமா எடுத்திருந்தாலும் இந்த வரி வரிகளுக்குமே ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த பாகவதாளுக்கு அற்புதமான தயையுடைய கட்டாட்சம் அந்த கிருஷ்ணன் பண்ற அந்த தயை அதை பெற்றுக்கொண்டு அவ வந்து நிவிருத்த திருஷகா அப்படின்னு அங்க தாகத்தை போக்கும் அப்படின்னு எடுத்துமோ இங்க நிவிருத்த திருஷகானா இந்த விஷய சுகத்துல இந்த லோகத்துல இருக்கிற விஷய சுகம் அப்படின்றதுல ஆசை போக்கி அந்த மோட்சத்தை கொடுப்பேர் அப்படின்னு. நஜகதி சத் பகுஷ ஜலாசயேஷு ஜலாசயேஷுன்னா இங்க எடுத்துக்கும் பொழுது டா அப்படின்னு போட்டா ஜலாசயேஷு அப்படின்னா இங்க இருக்கிற சாதாரண ராஜாவுக்காகவோ அங்க இருக்கிற சாதாரண கிரகத்துல இருக்கிறவா அவளுடைய பிரம்மா இந்த மாதிரி தேவதர்கள் அவளுடைய அந்த அந்த சாத்தக பட்சி சாதாரண நதிக்கிட்ட கூட போகாது அதுலயும் கங்கா நதிக்கிட்ட போகாதோ அந்த மாதிரி இவாளும் எந்த ஒரு சாதாரணவா இந்த ஜீவாத்மா ஒரு பிரம்மா தேவதா யாருக்கிட்டையுமே போக மாட்டா. ஏன்னா அப்பேற்பட்ட பகவானுடைய தயை இருக்கும் பொழுது தொய் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யேகி தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யேகி இந்த மாதிரி நம்ம தமாசி காஷ்டகத்துல பார்த்தோம் இல்லையா, இப்பேற்பட்ட பகவானுடைய கருணை இருக்கும் பொழுது நம்ம இது இன்னொருத்தரோட கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு அப்படிதான் அவ இருப்பா அப்படின்றது அற்புதமாக இங்க சுவாமி தேசிகனுடைய வர்ணனை. அப்படி மகான்கள் இருந்தா சுவாமி தேசிகரே அப்படிதான், சுவாமி தேசிகன் எதுவுமே ஒரு ஸ்தோத்திர பாடம் சொன்னாலும் அவர் அப்படி அனுஷ்டானத்துல கொண்டு வந்தவர். ராஜாக்கள்லாம் அவரை கூட்டி எப்பேற்பட்ட பெரிய பெரிய வித்வத் சபையில கூப்பிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டவே இவர் வந்து சபையில வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆனா சுவாமி தேசிகன் அது இல்லை, சாட்சாத் தேப்பெருமாளுடைய கைங்கரியம் போரும் அப்படின்னு சொன்னார். அப்படி வைராக்கிய நிஷ்டராக இருந்தேன் அந்த சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துல இருந்த பெரிய பெரிய மகான்கள். இப்ப கூட நம்ம வந்து பெருமாள் கோவில் சுவாமி அப்படின்னு நாவல் பாக்கத்துல ஒரு மகான் எழுதியிருந்தார் ஐயா சுவாமியுடைய ஆச்சாரியர், அவர் கூட எதுவுமே அவர் வந்து கடைசி வரைக்கும்
உச்சவர்த்தி தான். எதுவுமே கொடுத்தாலும், அவருக்கு போய் ஒரு பழம் கொடுத்தாலும், ஒரு பைசா கொடுத்தாலும் எதுவுமே வாங்கிக்க மாட்டேன், அவளுக்கே திருப்பி கொடுத்துருவேன். அப்போ சங்கர மட்டத்துல அவருக்கு பெரிய பகுமானம் பண்ணணும்னு ஆசை, ஆனா இவரும் எதுவுமே வாங்கிக்க மாட்டேரே, சரி எதுவா வஸ்துவாது கொடுத்தா தானே வாங்க மாட்டேன், அவருக்கு ஒரு விருது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு, இதுக்கு முன்ன இருந்த சங்கராச்சாரிய பெரியவா வந்து மகா பெரியவா அவர் வந்து கூப்பிட்டு நான் உனக்கு விருது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவர் அதுவுமே விருதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா விருது தானே கொடுக்குறோம், இது ஒன்றும் தனம் கிடையாது, பழமும் அப்படியே வாங்கிட்டா தானே நீர் வைராக்கிய நிஷ்டம்னு எங்களுக்கு தெரியும், இதை விருது வாங்கிக்கலாமே அப்படின்னா, எங்க பெரியவா எங்களுக்கு கொடுத்த ஒரு விருது இருக்கு, அந்த விருதை தவிர நான் வேற எந்த விருதையும் விருதாக நினைக்கிறது இல்லை அப்படின்னாராம். இப்படி என்ன விருது அப்படின்னா அடியேன் தாசன் அப்படின்னு, தாசன் அப்படின்னு இருக்கிற விருது அது ஒன்னே எங்களுக்கு போறோம், அது தவிர வேற எந்த எப்பேற்பட்ட விருதா இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் விருதாக இது இல்லை அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட மகான் ஐயா சுவாமி அதே மாதிரிதான் நாவல் பாக்கத்திலே இருந்து அந்த கிராமத்திலிருந்து ஒரு வாட்டி கூட அங்கே போய் அந்த நாவல் பாக்கத்துல இருந்தவங்க அப்படியே அங்கேயே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி கூட வெளியில வந்து இருந்ததுன்னு கிடையாது. அவருடைய ஆச்சாரியர் பெருமாள் கோவில் சுவாமி அவர் சேவிக்கிறது தான் ஒரே ஒரு வாட்டி காஞ்சிபுரம் வந்திருக்கிறதே தவிர, பிரசிடென்ட் அவார்ட் அவர் கொடுத்த ஐயா சுவாமிக்கு அப்ப கூட நான் வந்து டெல்லிக்கு நான் போறது இல்லை எதுவும் வாங்கறது இல்லைன்னு, அப்புறம் அவார்டே வந்து சுவாமியுடைய கிரகத்துக்கு வந்து அவர் கொடுத்தா, அப்படி வைராக்கியமாக இருந்தா சுவாமி தேசிகன் காலம். ஆனா இப்ப நம்ம ஒரு 40 வருஷம் முன்னாடியும் அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இருந்தா அப்படின்றது நமக்கெல்லாம் அது பெரிய பாக்கியம், அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படி அந்த மேகம் போலே அப்படின்னு இங்க சொல்றேன், மேகத்தினுடைய தீர்த்தம் போலே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க அற்புதமா இன்னொரு ஸ்லோகமும் எத்திராஜ சப்தத்தில சுவாமி தேசிக நடிக்கிறார். தேப்பெருமாளுடைய கைங்கரியம், தேப்பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, அவர் வரம் ததாதீதி வரதா, வரவாளிக்கெல்லாம் அப்படி வரம் கொடுக்கிறார், அதனாலேயே அவர் வரதன்னு பேர். அவர் எப்படி இப்படி வரதன் கொடுக்கிறார், ஏன்னா ஒரு மேகமானது சமுத்திரத்திலிருந்து ஜலம் எடுத்து அது நல்ல எல்லாருக்கும் வர்ஷிக்குமோ, எல்லாருக்கும் வர்ஷிக்கும். அப்படி இவருக்கு எப்படி இவர் வரம் கொடுக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது சுவாமி தேசிகன் அதை கேட்கிறேன், நம்ம ராமானுஜர் பண்ண தீர்த்த கைங்கரியத்தினாலே அப்படின்னு, காஞ்சிபுரத்துல தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தேன் பாஷ்யக்கா, அதனாலே நமக்கு இப்பேற்பட்ட அனுகிரகங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு. எதுக்கு சொன்னேன்னா இதே இதை நம்ம எடுக்கலாம், திருவேங்கடமுடைய வந்து வரம் மட்டும் இல்லை, நம்ம போய் கேட்டதெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதே தயாசத்துக்கு. அப்ப அவர் இப்படி கருணை பண்றாரு அப்படின்னா அவருக்கு யாருன்னா சாட்சாத் ராமானுஜருடைய பூர்வாசிரமத்துல மாமாவா இருந்த ஆச்சாரியனாகவும் இருந்தார் திருமலை நம்பிகள், அவருடைய தீர்த்த கைங்கரியத்தினாலே திருவேங்கடமுடியார் அப்பேற்பட்ட வரம் எல்லாருக்கும் தர முடியும். திருமலை நம்பிகள் தீர்த்த கைங்கரியமும் மந்திரபுஷ்ப கைங்கரியமும் பண்ணியிருந்தது. ஏன் சொல்றேன்னா அனுஷம் திருமலை நம்பிக்கு புரட்டாசி அனுஷம் திருநக்ஷத்திரம், ஆனா திருப்பதியில வந்து புரட்டாசி மாசம் பிரம்மோத்சவம் வருதுனால கீழ்த்திருப்பதியில கோவிந்தராஜர் திருமலை நம்பி சன்னதிக்கு ஏழி இந்த ஐப்பசி அனுஷத்துல தான் அந்த திருநட்சத்திர உற்சவம் நடக்கும். நேற்று தான் அற்புதமாக திருமலை நம்பிகளுடைய உற்சவம் நடந்தது, அதனால அப்பேற்பட்ட திருமலை நம்பிகளுடைய கைங்கரியத்தினாலே அப்படின்னு அதுவும் இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்றது சாட்சாத் ஆச்சாரியனுடைய அனுகிரகம். இன்னைக்கு 59வது ஸ்லோகம், தொதுதய தூலிகாபிரமுனா விஷசை விஷசை லஜுஷா ஸ்திரச்சரசிம்பினை பரிகல்பித சித்திரதியா யதிபதியா புன பிரபுதய பிரதயந்திதையே ஜகதி ஹிதம் நனஸ்துவை பரண்யசனாதிகம் அப்படின்னு அற்புதமாக சொல்றேன். யதிபதி யாமுனா நமக்கு எல்லாம் என்ன எப்பேற்பட்ட பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை நமக்கு இருக்குன்னா, நம்ம எல்லாம் பகவானுடைய தயையை நினைச்சுக்கணும், எவ்வளவோ கோட்டி 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 மிருகங்கள் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கு, ஆனா நம்ம வந்து மனுஷனாக பறந்தோம், மனுஷராக பறந்தது மட்டும் இல்ல ஒரு பிராமணனாக பிறந்தோம், பிராமணனாக மட்டும் இல்லை இப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிறந்தோம். ஆச்சாரியர்கள்லாம் எப்படி யதிபதி யாமுனகா யதிபதி ஆன யதிராஜரான ராமானுஜர், அவருக்கும் ஆச்சாரியனான யாமுனும் ஆளவந்தார், அப்பேற்பட்ட அந்த சம்பிரதாயத்திலே நம்ம வந்தோம், அந்த சம்பிரதாயத்துல ஒரு விஷயமாவது நம்மளால இப்ப கேட்க முடியுதுன்னா எப்பேற்பட்ட பாக்கியம், பகவானுடைய தயை நினைச்சு நம்மளாம் ரொம்ப இதை வந்து ரொம்ப கொண்டாடணும், அந்த சரணாகதி அவ காட்டி கொடுத்த அந்த சரணாகதி நம்மளாம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு என்ன காட்டி கொடுத்தான்னா ஜெகதி ஹிதம், நமக்கு ஒரு ஹிதம் அப்படின்னா என்னன்னா பரன் பரண்யசனாததிகம் அப்படின்னு நம்மளுடைய பர சமர்ப்பணம் பண்ணணும், நம்மளுடைய ஆத்மா இது உன்னுடையது தான் அப்படின்னு ஒரு வாட்டி பகவான் கிட்ட சரணாகதி பண்ணணும், அதுதான் நமக்கு அவ காமிச்சு கொடுத்தா, அந்த காமிச்சு கொடுத்த அந்த பாதை இருந்தாலே அதுதான் நமக்கு ஹிதம், அது நமக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே ஹிதத்தை தரும் அப்படின்னு அதை காமிச்சு கொடுத்த பாதையிலே நம்ம இருக்கணும் அப்படின்றது.
இங்க வந்து எதிபதி யாமுனஹான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்மாழ்வார் காலத்துல கூட, நம்மாழ்வார் காலத்துல பக்தி யோகம் உண்டு, பிரபத்தியும் உண்டு. நம்மாழ்வாரே அவருடைய சிஷ்யரான திரு குருகை காவலப்பனுக்கு பக்தி யோகத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா பக்தி யோகம் எல்லாருக்குமே வந்துடாது, அது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டமும் கூட. எல்லாராலையும் பக்தி யோகம் பண்ணிட முடியாது. அது எப்பயுமே அவிச்சின்னமாக ஒரு க்ஷணம் நிமிஷம் கூட நம்ம வந்து பகவான் தவிர வேற யாரையாவது ஏதாவது ஒரு மனசு நம்ம வேற எங்கேயாவது போச்சுன்னா அந்த பக்தி யோகம் வந்து போயிடும். எப்படி ஒரு தைலதாரா அப்படின்னு சொல்றோமோ, தைலதாரா எப்படி விடாம வருமோ, அந்த ஒரு இது கூட இல்லாம பகவான் அப்படி நம்ம ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அதுவும் பக்தி யோகத்துல அந்திம ஸ்மிருதி உண்டு. அப்படின்னா அந்திம காலத்துல பகவான் தவிர நம்ம வேற எது நினைச்சாலும், அப்ப நம்ம வந்து அந்த வேற எதை நினைச்சோமோ அதுவாகவே பிறந்துருவோம் அப்படின்னு நம்ம பரதனுடைய சரித்திரம் இதே தயாசதகத்திலே அடி சொல்லியிருக்கேன். அப்படி ஆயிடும். அதனால பகவானுடைய தயை அவ்வளவு முக்கியம். அதுல அந்த நம்மாழ்வார் காலத்திலும் பக்தி யோகம் இருந்தது. ஆனா ஆளவந்தார் காலத்துல வந்து பக்தி யோகமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆளவந்தார் குருகை காவலப்பன் அவர்கிட்ட போய் பக்தி யோகத்தை கத்துக்கணும்னு பார்த்தேர், அவர்கிட்ட போய் கேட்டேர். அவர் என்ன சொன்னேருன்னா, திரு தைப்புஷ்யம் அன்னைக்கு வாரும் அப்படின்னு. அப்ப தைப்புஷ்யத்தை அன்னைக்கு போய் நம்ம வந்து பக்தி யோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த ஸ்ரீரங்கத்துல அற்புதமான அரையர் சேவை நடந்துருக்கு. அங்க வந்து திருவனந்தபுரம் பாசுரம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்துக்கு அபிநயம் பண்ணியிருக்கான். அங்க வந்து அனந்தபுரம் புகும் இன்று உங்களுடைய பாவங்கள்லாம் போகணும்னா இன்னைக்கே அனந்தபுரத்துல திருவனந்தபுரம் போய் பகவான் செய்விந்தோ அப்படின்ற அந்த பாசுரமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கே போகும் அப்படின்னு நான் உண்மை அறிய சொன்னோம் அப்படின்ற அடுத்த பாசுரத்துல வரும். அப்படின்னா நான் இப்ப சொல்ற நம்மாழ்வார் சொல்ற நமக்காக சொல்ற மாதிரியே இருக்கும். நான் சொல்ற இன்னுமா கேட்கல, இன்னுமா உங்களுக்கு புரியல, இன்னுமா நீங்க கிளம்பாம இருக்கீங்க, உட்காந்து கேட்டுட்டு இது கிளம்பலையா அப்படின்ற மாதிரியே அந்த பாசம் இருக்கும். அந்த அனுபவத்தோட அரையர் சேவையில வந்து அது பண்ணும்பொழுது இன்னும் ஆச்சரியமாக ஆளவந்தார் அப்படியே உடனே நமக்காகவே இது சொன்னாமா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாராம். அனந்தபுரத்துல போய் அனந்த பத்மநாபர் சேவிச்சிருந்திருக்கேன். அப்பதான் அன்னைக்கு தைப்புஷ்யம் வருது, அப்பதான் ஞாபகம் வந்து ஆக குருதி காவலப்பன் நம்மளை கூப்பிட்டு நம்ம அங்க போறியே அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சீக்கிரம் சீக்கிரம் அங்க போக அவர் பார்த்தா பரமபதம் போயிட்டு. ஆனா அவர் அன்னைக்கு குறிச்சு வச்சுட்டே தைப்புஷ்யத்தை அன்னைக்கு ஆளவந்தாருக்கு நம்ம பக்தி யோகத்தை சொல்லி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கே மோட்சத்துக்கு போனோம் அப்படின்றது அவர் குறிச்சு வச்சுட்டு. ஆனா இவர் வரலன்னு தெரிஞ்ச உடனே அவர் அதுக்காக இந்த கால தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கேட்டார். அப்ப இவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா அப்பதான் புரிஞ்சுது பக்தி யோகம் ரொம்ப சிரமம், இனிமேல் அதுக்காக போய் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பகவானுடைய தை அனந்தபட்சனாவுடைய கருணை. அதனால பக்தி யோகம் யாரும் தெரிஞ்சுக்க கூட வாங்க, ஏன்னா தெரிஞ்சுட்டு அது ரொம்ப அசாத்தி, ரொம்ப கஷ்டம் இந்த கலியுகத்திலே அப்படின்னு. பகவான் பிரபத்தியே இருக்கட்டும், எல்லாரும் பிரபத்தியே பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருந்தனால அதுக்கப்புறம் பாஷக்கார் எல்லாரும் நமக்கு சொல்லிவிட்டுனா பிரபத்தி மாறுதுன்னா பக்தி யோகம் முடிஞ்சாலும் ஆனா நம்மளால அது முடியாததுனால பிரபத்தியே தான் எடுத்து காட்டுறோம். அப்பேற்பட்ட இது அதை வந்து இப்ப சொல்லும் பொழுது தூலிகாதிரமுனா விஷசை ரகுஷா திரச்சர சிற்பி நெய்வ, ஒரு சிற்பி எப்படி ஒரு ஒரு அற்புதமாக ஒரு ஸ்கல்ப்சர் அத சிற்பத்தை செய்வானோ அதோட விட்டுற மாட்டாங்க இல்லையா. சிற்பத்துக்கு அழகா ஒரு பெயிண்ட் அடிச்சாதான் இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாராம், ஸ்திர சர, ஸ்திரம்னா ஸ்தாவரங்கள், இந்த ஸ்தாவரம் இந்த கல்லு மரங்கள் அதெல்லாம், சர அப்படின்னா இந்த ஜன்மம், இந்த புழு பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா மனுஷர்கள் மிருகங்கள் பிரம்மா முதல் கொண்டு தேவதைகள் எல்லாருமே பகவான் சிற்பமாட்டும் செதுக்கிறானோ, இந்த லோகமே அவன் தானே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பரிகல்பித்த சித்திரியா, அது மட்டும் போராதுன்னு எப்படி அந்த வடிவத்துக்கு யார் எப்படி ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு சித்திரமாட்டம் அழகா இன்னும் அழகாக்கணும் அப்படின்னு ஞானத்தை கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுக்குறேன், அந்த ஞானத்தினால நம்ம இன்னும் சோபிக்கிறோம். அப்போ அற்புதமான ஞானத்தை நம்ம கொடுக்குறேன். ஆனா என்னன்னா அது எப்படி ஞானத்தை கொடுக்குறேன்னா, கொதிதைய தூலிகாதிரமுனா அப்படின்னு அந்த விஷசையா பகவான் திருவேந்திரமுடியா ஞானத்தை கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய ஞானம், ஆனா எதிபதி யாமுனர் அவளுடைய ஞானமும் ஒன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய ஞானமும் அவளுடைய ஞானமும் வேற, அவளுடைய ஞானத்தினால் லோகத்துக்கே ஹித்தம், நம்மளுடைய ஞானம் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு அது சொல்லும்பொழுது அவர் சுவாமி தேசிகன் சொல்றேன், பொதுதைய தூதிக்கா தூதிக்கான்றது வந்து பிரஷ், பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஒரு பிரஷ் தேவைப்படுது இல்லையா. அப்ப நம்ம வந்து இந்த கலர் வேணும்னா அந்த பெயிண்ட் தோச்சி இந்த தோச்சி எடுக்கும். நம்மளுக்கெல்லாம் பண்ணும் பொழுது கர்மா அப்படின்ற பெயிண்ட் தோச்சி நமக்கு அந்த சித்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, கர்மா அப்படின்னா நம்மளுடைய புண்ணிய பாவங்களை பற்றி. ஆனா ஆச்சாரியர்களுக்கு தான் தயை அப்படின்ற அந்த பெயிண்டில் தோச்சி அவளுக்கு அந்த வர்ணனையை கொடுக்கிறாராம். அது தயையினாலே வந்த ஞானம், அந்த ஞானத்தினால உலகத்துக்கே க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்
அவா காமிச்சு கொடுத்த பாதை என்னன்னா, நம்ம அந்த மரம் எப்படி நம்ம வந்து சொல்றோம், இழைத்து விழும் காகம்போல் அப்படின்னு பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கும் கூடாமல் பத்தியோகம்லாம் என்னால பண்ண முடியலையே முத்திரும் அந்த இது சொல்லும்போது பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கும் கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இங்கேயும் அங்கேயும் போய் இது பார்த்தாலும் நம்மளால முடியாது அப்படின்னு இழைத்து விழும் காகம்போல் அந்த காக்காசுரன் வந்து எப்படி பகவான்கிட்டே வந்து சரணாகதி பண்ணாலும் அந்த சரணாகதி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இது சொல்றேன். அதனாலதான் சுவாமி ஆள வந்தாலும் ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான், எனக்கு தர்மம் தெரியல நச்ச ஆத்மவேதி என்னுடைய ஆத்மா சரீரம் இதெல்லாம் எனக்கு புரியல ந பக்திமான் பக்தியோகமும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆச்சாரிய திரு குருகை காவலப்பங்கிட்ட போகும்பொழுது அவர் பரமபதம் போயிட்டார், அதனால அதுவும் அவருக்கு சித்திக்கல, அதனால எனக்கு எதுவும் தெரியாது. என்னன்னா உன்னுடைய சரணம்னு நான் வந்தேன் அப்படின்னு சரணாகதி எடுத்து பார்த்தேரும் அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஆச்சாரிய மூலமாக நம்ம பரணியாகும் பரணியாகும் பண்ணிக்கணும் என்று இந்த இடத்துல முக்கியமாக இந்த இடத்துல எடுத்துக்காட்டா இருக்கார். ஏன்னா பகவான் இந்த ஸ்திரச்சர சிற்பம் அப்படின்னு சிற்பத்தை பண்ணும் பொழுது அவளுக்கெல்லாம் அழகு காட்டும், நம்மளே ஒரு கல் மாதிரி வைக்கிறேன், நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா, அந்த ஞானம் கொடுக்கும்பொழுது நமக்கு கர்மான்று அதீனத்தினாலே நமக்கு கொடுத்துருக்கா. ஆனா ஆச்சாரியர்களால் எதிபதி ராமானுஜர் அப்படின்னு அவளை பார்க்கும் பொழுது தொந்தைய தூலிகாபிரமுனா அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து தயை அப்படின்றத வச்சு அவளுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அது நமக்கு எல்லாம் திட்டத்தையே கொடுக்கும். நம்ம போன ஸ்லோகத்துல சாட்சாத் திருமலை நம்பிகள் அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கு குரு ஆள வந்தார், திருமலை நம்பிகளுக்கு சிஷ்யர் பாஷ்யக்காரர் அப்படின்னு அப்பேற்பட்ட இவாளை பத்தி நம்ம பார்த்தோம். இப்படி அவா காமிச்ச பாதை அவா காமிச்ச நம்ம சரணாகதி நம்மளும் ஆச்சாரியர் மூலமாக பண்ணிக்கணும் அப்படின்னு இதோட இன்னைக்கு நினைச்சிருந்து நாளைக்கு அற்புதமாக எப்படி நம்மாழ்வார் அடுத்த வாரம் வந்து நம்மாழ்வார் எப்படி சரணாகதி திருவாயுமொழியில பண்றோ அப்படி அதே போல சாட்சாத் சுவாமி தேசிகரும் அதே போலயே நமக்கு சோத்துட்டு கொடுக்கிறேன். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குலசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே. Thank you.